بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒரு கருப்பின் அடிமை வந்து உங்களுக்கு தலைமை தாங்கினாலும் அதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர் அல்லாஹுடைய வேதப்படி வழி நடத்தினால். எனவே யார் மார்க்கம் பேசினாலும் அதை கேட்க வேண்டும். பேசுவது சத்தியமாக இருந்தால். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபிமொழிகள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். முஸ்லீம்களை பார்க்க வேண்டாம். ஏனென்றால் முஸ்லீம்களில் இஸ்லாத்தை விளங்கியவர்களும் உண்டு, விளங்காதவர்களும் உண்டு என்று. உண்மையிலே இன்றைக்கு முஸ்லீம்களில் நிறைய பேர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய பேர் இஸ்லாத்தை சரியாக விளங்காமலும் புரியாமலும் தான் இருக்குகிறார்கள். ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு முஸ்லீமுக்கு பிறந்திருக்க வேண்டும் என்று எந்த அடிப்படைகளும் கிடையாது. அப்படி இஸ்லாத்தில் எந்த இடங்களிலும் சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் யார் தான், முஸ்லீம் தான். அவர் ஜோசஃபாக இருந்தாலும் சரி, கார்த்திக்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சமுதாயத்தின் மிகவும் கணிசமான ஒரு சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய அந்த மக்களை வேறொரு பார்வையில் பார்க்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காத, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நபித்தோழர்களுடைய நடைமுறைக்கு 100க்கு 100 எதிரான ஒரு சிந்தனையோடு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனது தொழுகையும் எனது ஏனைய வணக்கங்களும் எனது வாழ்வும் மரணமும் அல்லாஹுக்கு சொந்தமானதாகும், அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை, இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன். இதை சொல்லிவிட்டு சொல்ல சொல்லுகிறான், அவ்வளவு முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் முதன்மையானவன் என்று. அப்படி என்றால் யார் அல்லாஹுவை ஏற்று அவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் இருந்து அவனுக்கே தொழுது ஏனைய வணக்கங்களையும் அவனுக்கே செய்து வாழ்வும் மரணமும் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று யாரெல்லாம் இருக்குகிறார்களோ அவர்களெல்லாம் யார் தான், ஆனால் அவ்வளவு முஸ்லிமீன், அவ்வளவு முஸ்லிமீன், முஸ்லீம்களில் முதன்மையானவர்கள் தான் அவர்கள் எல்லோருமே. அதே போன்று ஒருவர் இத்தனை வருடங்கள் முஸ்லீமாக இருக்கிறார் என்பதற்கு எந்த சிறப்பும் இஸ்லாத்தில் கிடையாது. 60 வருஷம் முஸ்லீமாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் நரகத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இஸ்லாத்தை ஏற்று சொர்க்கத்துக்கு, அதாவது உடனே மரணித்து இறைவனுடைய கிருபையால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் என்ன செய்து வாய்ப்பு இருக்குது. அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய மார்க்கத்தில் நினைத்திருக்க செய்வாயாக என்று. எனவே ஒருவர் இத்தனை வருடங்கள் தான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்பதற்கு எந்த தனி சிறப்பும் இஸ்லாத்தில் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் பூர்வீகமாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பிறப்பால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலே இருக்கிறதா, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பெற்றெடுக்கிறார், இன்னொரு பெண் திருமணமாகி குழந்தை இல்லாமல் அதற்காக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு மனவேதனைகளை பட்டு கடைசியிலே நெடுநாட்கள் கழித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறாங்க. இந்த இரண்டு பேரில் யாருக்கு குழந்தையுடைய வேல்யூ தெரியும்? யார் சிரமப்பட்டார்களோ, யார் கஷ்டப்பட்டார்களோ, யார் அதற்காகவெல்லாம் பாடுபட்டார்களோ, பல மனவேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, அவர்களுக்குத்தான் அந்த குழந்தையுடைய வேல்யூ தெரியும். அதே போன்றுதான் யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டார்களோ, சிரமப்பட்டார்களோ, பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த மார்க்கத்துக்கு மீதான பாசம் அதிகமாக இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்பதற்கு காரணமாக அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அப்படியல்ல, அவர்களுக்கு முன்னிருந்தோரையும் நாம் சோதிப்போம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய விஷயத்திலும் தன்னுடைய குடும்பத்தின் விஷயத்திலும் செல்வ விஷயத்திலும் பிள்ளைகளின் விஷயத்திலும் சோதிக்கப்படுவான் என்று. மற்ற மதங்களுக்கெல்லாம் போனால் பிரச்சனை தீரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இஸ்லாத்து மட்டும்தான் நீ வந்தாலும் உனக்கு பிரச்சனை என்று சொல்லுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த இறைவன் அவனுடைய மார்க்கமான இஸ்லாத்தை அப்படித்தான் கொடுத்திருக்கிறான்.
அல்லாஹுடைய தூதர் ஒரு சபையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், கிழிந்த ஆடைகளோடு, பரிதாபமான ஒரு நிலையோடு. அவர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக சிறந்த நபித்தோழர் அவர். அவர் யார் தெரியுமா? மக்கா மாநகரத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். எந்த அளவிற்கு என்றால், அவர் ஒரு நாளைக்கு பல ஆடைகளை உடுக்கக்கூடியவர். காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஆடை ஒரு ஆடை என்று உடுக்கக்கூடியவர். அவர் உயர்ந்த செல்வ, அதாவது நறுமணங்களையெல்லாம் பூசிக்கொண்ட ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். தந்தை இல்லாத காரணத்தால் தாயாலேயே வளர்க்கப்பட்டார்கள். செல்வ செழிப்போடு, செல்வ சீமாட்டியாக, செல்லப்பிள்ளையாக தாயால் வளர்க்கப்பட்டார்கள். எல்லா சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ரகசியமாக பின்பற்றி வாழ்ந்தார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த உலகத்திலே ஒரு முஃமின் எதை வேண்டுமானால் மறைக்கலாம். ஒரு இறை நம்பிக்கையாளன் எதை வேண்டுமானால் மறைக்கலாம். ஈமானை தவிர மறைக்க முடியாது. ஈமானை நிச்சயமாக ஈமான் ஒரு நாள் வெளிப்படும். முஸ்அப் இப்னு உமைருக்கு வெளிப்பட்டது, தாயாருக்கு தெரிந்தது. தாயார் அதற்கு எதிர்ப்பாக இருந்தார். எந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் தாயால் செல்லப்பிள்ளையாக, செல்வமாக, பகட்டான வாழ்க்கை கொடுத்து வளர்க்கப்பட்டார்களோ அதே தாயார் தனது வீட்டிலேயே அடைத்து வைக்கப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் வெளியிலே தப்பிச் சென்றார்கள். செல்வத்தை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், தாய் பாசத்தை இழந்தார்கள். சுதந்திரமான பகட்டான வாழ்க்கை எல்லாவற்றையும் இளமை காலத்திலேயே இழந்தார்கள். அதனால் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கும்போது சிலர் அழுவார்கள், முஸ்அபே உங்களுக்கா இந்த நிலைமை என்று. அப்படி வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் தான் மரணிக்கின்ற நேரம் எப்படி மரணித்தார் தெரியுமா? ஒரு போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், மரணித்தார்கள். செல்வ செழிப்பாக, பகட்டான வாழ்க்கையாக, விலை உயர்ந்த நறுமணங்களை பூசிக்கொண்டு, ஒரு நாளைக்கு பல ஆடைகளை உடுத்தி கொண்டு, ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு இளைஞர் மரணிக்கின்ற நேரம். தன்னுடைய உடலை முழுமையாக மூடி மறைப்பதற்கு கஃன் துணிக்கு வழி இல்லாமல் இலை தலைகளை கொண்டு, புற்களை கொண்டு மறைக்கப்பட்ட நிலையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டங்களையும் பட்டார்கள். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? இதையெல்லாம் நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே வரலாறாக படித்திருப்போம். அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் இருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் எப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி செல்வத்தை இழந்தார்களோ, குடும்பத்தை இழந்தார்களோ, உறவுகளை இழந்தார்களோ, தாய்ப்பாசத்தை இழந்தார்களோ, வாழ்க்கையில் சுதந்திரமான பகட்டான வாழ்க்கையை இழந்தார்களோ, அதே போன்று இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க இடம் இல்லாமல், உண்ண சரியான உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் ஏராளம். எப்படி முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் தனது தாயாலேயே வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டார்களோ, அதே போன்று இன்றைக்கும் இந்த நிமிடமும் தங்களது வீடுகளிலே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகள் ஏராளம். அது மட்டுமல்ல, முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? மதீனாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் அழைப்பாளர். அவருடைய அழைப்பு பணியின் காரணமாக நிறைய பேர் மதீனா மாநகரத்தின் மிக பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே அழைப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஒரு சகோதரர் சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில் 700 பேருக்கு கலிமா சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு நம்ம 7 பேருக்கு தாவா செஞ்சிருப்போமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு சகோதரி, அவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரி, அவருடைய தாவாவினால், அவருடைய வாழ்க்கையின் பின்னணியினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கிருபையால் நிறைய பேர் இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருகிறது. அதை அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? தாவா விட்டு கொஞ்ச நாள் விலகி இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டால் டச் விட்டு போச்சுன்னு அதோடு போயிடுவோம். அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்று இவ்வளவு கஷ்டங்கள் பட்டேனே, இதெல்லாம் எதற்காக? சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் ஷஹீதாகி விடுவேனே, இது போதாதா எனக்கு, நான் சொர்க்கத்துக்கு போய்விடுவேனே என்று சொன்னார். இருக்குகின்ற சகோதரர் சாஜித் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள் பேசும்போது, நான் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்துக்காக என்னுடைய வீட்டிலே இரும்பு கம்பியால் பழுக்கு காய்ச்சலுக்கு சூடு வைத்தார்கள். நான் நினைத்ததெல்லாம் ஹவ்வா இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் என்று சொல்லியிருப்பார்கள். ஒரு சகோதரி ஆயிஷா என்கிற ஸ்மிதா, அவர் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வைத்தான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வைத்தான் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவார்கள்.
பிக் பாஸுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற எமது சமுதாயத்தின் ஒரு சில பெண்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நேசிப்பதற்காக எந்தெந்த மூலைகளில் இருந்தோ ஆட்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு ஜும்மா பயான் கிடைக்கவில்லை என்பதற்காக நான் வேலையை தூக்கி வீசினேன் என்று ஜும்மாவை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போகலாம் என்று சொல்லக்கூடிய எமது சமுதாயத்தின் மத்தியில் அவர் எங்கே, நம்முடைய இளைஞர்கள் எங்கே? அது மட்டுமல்ல, ஒரு இஸ்லாத்திய சகோதரி, அவருடைய தலையில் ஒரு சில முடிகள் இல்லாமல் இருக்கிறது. அவருடைய கணவர் அதை பற்றி கேட்கும்போது சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்னுடைய வீட்டில் என்னை கஷ்டப்படுத்தும் போது இப்படியாக நிலை ஆகிவிட்டது என்று. அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், சும்மா ஒன்றும் இல்லை இந்த மார்க்கத்தில். இன்ன தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமான எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு கஷ்டங்களும் படுகிறார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு இந்த உம்மத்திலே யாருக்கும் இடம் கிடையாது, ஆனால் சஹாபாக்களும் இவ்வளவு கஷ்டங்களையும் பட்டதன் காரணமாகத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொன்னான், ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள், நானும் அவர்களை புரிந்து கொண்டேன் என்று. இன்றைக்கும் சஹாபாக்களுடைய பெயர்கள் உச்சரிக்கும் போது நாம் என்ன சொல்கிறோம்? ரதியல்லாஹு அன்ஹு, ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்லுகிறோம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய எதற்காக சொல்லுகிறோம்? அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டி இழந்தார்கள் அதன் காரணமாக. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய ஒரு சில இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய அந்த மக்களை ஒரு சில இஸ்லாமிய சமுதாயத்தின் கணிசமான மக்கள் வேறொரு பார்வையில் பார்ப்பது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான சிந்தனையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய அந்த மக்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதான ஒரு பொறுப்பு, ஒரு கடமை என்ன என்று தெரியுமா? அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்வது கொடுப்பது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்து அவர்களுடைய விஷயங்களை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, இது எல்லாமே இஸ்லாமிய சமுதாயத்தின் பொறுப்பு கடமை என்பதை நம்ம நிறைய பேர் மறந்து வாழ்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிஜ்ரத்துடைய நேரம் மக்காவிலே முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு, அதாவது இஸ்லாத்தியற்ற முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது மதினாவிலிருந்து செய்தி வருகிறது, நீங்கள் இங்கே வந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று. மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் ஹிஜ்ரத்து செய்து மதினாவிற்கு போனார்கள். மதினாவிலே அன்சாரி தோழர்கள் அங்கு வந்த அந்த மக்களுக்கு செல்வத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள், சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். இஸ்லாத்தி ஏற்றவர்கள் உங்களுக்கு தென்பட்டால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள். நிறைய பேர் செய்து கொடுக்கிறார்கள் தான், ஆனால் இன்னும் நிறைய பேர் செய்ய வேண்டும். அவர்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு துல கற்றுக் கொடுங்க, அவங்க செயல்படுத்துகிற காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். அதே நேரம் அன்சாரி தோழர் ஒருவர் சொன்னார், எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள், அவர்களில் உங்களுக்கு பிடித்தமானவர்களை சொல்லுங்கள், நான் அவர்களை விவாகரத்து செய்து விடுகிறேன், அவர்களுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாஹுடைய கிருபையால் திருமணம் நடக்கிறது. ஆனாலும் எமது சமுதாயத்தின் இளைஞர்களும் பெண்களும் முன்வர வேண்டும். அதே நேரம் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இதற்காக வேண்டி ஒரு லட்சியத்தோடும் ஆசையோடும் இருக்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றவர்களை திருமணம் செய்வேன் என்று. ஆனால் மிகப்பெரிய தடையாக அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், அவளுடைய அழகுக்காக, செல்வத்துக்காக, குடும்ப பாரம்பரியத்துக்காக, மார்க்கத்துக்காக. இதில் நீ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கொள், இல்லை என்றால் உன்னுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா வந்த அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் செய்யக்கூடிய இழப்புகளும் அவருடைய தியாகங்களும் அவர்களுடைய இறையச்சத்திற்கும் ஈமானுக்கும் மிகப்பெரிய வெளிப்படையான ஆதாரம் இல்லையா? முடித்து கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறந்ததாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன், ஒரு சில சகோதரர்கள் இப்படி இஸ்லாத்தை ஏற்றவர்களை திருமணம் செய்கின்ற நேரத்தில் அவர்கள் ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், நான் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பியதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்ததன் காரணமாக, பொறுப்பு சாட்டியதன் காரணமாக, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹுக்கு, மூசா நபியை கடலை பிளந்து அவர்களை பாதுகாப்பு கொடுத்த அல்லாஹுக்கு, அல்லாஹுக்காக வேண்டி இவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டானா? பிழை சகோதரியை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமது சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு சரியான மார்க்க அறிவையும் புரிதலையும் கொடுத்து எமது சமுதாயத்தின் மக்களை முஹாஜிர்களை போன்றும் அன்சாரி தோழர்களை போன்றும் வாழ்வதற்கு
உதவி செய்வானாக, எமக்கு அருள் சொல்வ செய்வானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாகுமுல்லாஹு கைரன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹ்.